சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு அரணாக தமிழக அரசு திகழும் என முதலமைச்சர் பழனிசாமி சட்டப்பேரவையில் உறுதிபட தெரிவித்தார். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் அளித்த விரிவான விளக்கத்தை இந்த தொகுப்பில் பார்ப்போம். கேள்வி நேரம் நிறைவுற்ற பின்னர் நேரமில்லா நேரத்தின் போது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருவது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். ஒரே கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்ட பொருள் குறித்து மீண்டும் விவாதிக்க விதியில் இடமில்லை என பேரவைத் தலைவர் தனபால் மறுத்தார். அதனைத் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் முகமது அபுபக்கர், மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி ஆகியோர் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, சிறுபான்மையினர் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தமிழக அரசு விளங்கும் என உறுதிபட தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் அமர்ந்திருக்கின்றவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமியர்கள் மீது நடைபெற்ற சம்பவங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அதற்கு நான் விளக்கம் அளிக்கின்றேன். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சில இஸ்லாமிய அமைப்புகள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று வந்த தகவலின் அடிப்படையில் 14/2/2020 அன்று காலை 11 மணி அளவில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த 13 பள்ளிவாசிகள் சார்பாக அதன் தலைவர் மற்றும் நிர்வாகிகளை திருவாளர் லதீஃபுல்லா, ஓல் ரஃபீக் அப்பாஸ், வன்னை பசீர், ஏஜாஸ் அனீஸ், சம்புதீன், முனீர் பாஷா, மெக்கானிக் அலி ஆகியோரை அழைத்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் எண்ணம் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து வண்ணாரப்பேட்டை காவல் துணை ஆணையாளர் தலைமையில் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது அவர்கள் 14/2/2020 அன்று போராட்டம் நடத்தும் எண்ணம் எதுவும் இல்லை என்று ஒருமித்த கருத்தாக தெரிவித்தனர். மேலும் 23/2/2020 அன்றுதான் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேண்டி மனு செய்திருப்பதாக தெரிவித்தனர். ஆனால் 14/2/2020 அன்று மதியம் சுமார் 1:30 மணி அளவில் சுமார் 200 பெண்கள் உட்பட 300 இஸ்லாமியர்கள் வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கண்ணன் ரவுண்டானா அருகில் குழுமி இந்திய குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக கோஷமிட்டனர். தகவலிலிருந்து அங்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டங்களிலும் பேச்சுவார்த்தை நடத்தி அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது எனவும், இப்போராட்டத்தினால் போக்குவரத்து பாதிப்பு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கும் எனவும் எடுத்துரைத்தனர். ஆனால் மேற்படி நபர்கள் காவல்துறையின் அச்சுறுத்தலையும் மீறி மறியில் ஈடுபட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவதூறு கோஷங்கள் எழுப்பிய 40 ஆண்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் ஒத்துழைக்க மறுத்தனர். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அரசு பேருந்தில் ஏற்றினர். பேருந்தில் ஏறியவர்கள் ரகையில் ஈடுபட்டு பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை சேதப்படுத்தினர். கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் தண்டையார்பேட்டையில் உள்ள வைகை முகால் கல்யாண மண்டபத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டனர். அரசு பேருந்தை சேதப்படுத்திய சம்பந்தமாக பேருந்து ஓட்டுநர் கொடுத்த புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் இந்திய தண்டனைச் சட்டம் மற்றும் தமிழ்நாடு சொத்து சேதம் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேற்படி சம்பவத்தை தொடர்ந்து மாலை சுமார் 6 மணி அளவில் கண்ணன் ரவுண்டனா அருகில் ஆண்களும் இஸ்லாமிய பெண்களும் அனுமதி இல்லாமல் அதிக அளவில் கூடி கோஷமிட்டவாறு போக்குவரத்திற்கு பொதுமக்களுக்கும் இடையூறாக செயல்பட்டனர். அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லும்படி பலமுறை காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட காவல்துறையின் அறிவுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் அவர்களை கைது செய்வதாக மீண்டும் எச்சரித்தனர். அதனை மீறி காவல்துறையினரை நோக்கி போராட்டத்தின் தண்ணீர் பாட்டில்கள், செருப்பு, கற்கள் ஆகியவற்றை வீசி கலவரத்தில் ஈடுபட்டனர். இக்கலவரத்தில் ராஜமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு ராஜ்குமாருக்கு வலது கையில் காயமும், பெண் காவலர் செல்வி உதயகுமாரின் வலது கன்னம் மற்றும் தோள்பேட்டை ஆகிய பகுதியிலும், மற்றொரு பெண் காவலர் செல்வி கலாவிற்கு வலது கண்ணில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்நோயிலாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் போராட்டர்கள் எரிந்த கல்லால் கண்ணன் ரவுண்டானில் பாதுகாப்பு பணியில் இருந்த மேற்கு மண்டல காவல் இணை ஆணையாளர் திருமதி விஜயகுமாரி இகாப்பா அவர்களும் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்றார். போராட்டங்கள் கலவரத்தை தூண்டக்கூடாது எனவும் அமைதியான முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிவிட்டு கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் மீண்டும் ஒளிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். ஏற்கனவே போராட்டக்காரர்கள் அரசு பேருந்தை சேதம் செய்ததையும் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதையும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு தடுப்புகள் வேறை காட்சி
அமைத்து காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அரணாக இருந்தனர். சிறிது நேரத்தில் வெளியிலிருந்து வந்த போராட்டக்காரர்கள் அப்பகுதி மக்களை தூண்டிவிட்டு காவல்துறையின் அமைதி தடுப்புகளை தள்ளிவிட்டு வெளியே வந்து அங்கு அரணாக நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் ஆக்ரோஷமாக தள்ளிவிட்டு சாலை மறியல் செய்ய முற்பட்டனர். அப்போது அவர்களை கைது செய்ய முற்பட்ட காவல்துறையின் மீது கற்கள், பாட்டில் மற்றும் செருப்புகளை வீசினார்கள். இவ்வாறு கலவரத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் சுமார் 82 பேரை கைது செய்து அரசு பேருந்தில் ஏற்றிய போது பேருந்தில் ஏறியவர்கள் பேருந்துக்குள் நுழைந்து ரகளையில் ஈடுபட்டு இப்பேருந்தின் முன்மக்கண்ணை உடைத்தனர். மேற்படி போராட்டக்காரர்கள் தண்டையார்பேட்டை உள்ள வாணிமகள் மண்டபத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டனர். இது சம்பந்தமாக காவல் ஆய்வாளர் திரு ராஜ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையில் மற்றும் சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 6 தெருக்கள் தாண்டி வாழ்ந்து வந்த 70 வயது நிரம்பிய பசுருல்லா என்பவர் நோயின் காரணமாக இயற்கை மரணம் அடைந்தார். ஆனால் அவர் காவல்துறையின் தடியில் இருந்ததாக உண்மைக்கு மாறான வதந்தியை பரப்பப்பட்டு அந்த வதந்தியை நம்பி சென்னை மாநகர் மற்றும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆங்காங்கே இஸ்லாமியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது சம்பந்தமாக சென்னை பெருநகர காவல் ஆணையால் அவர்கள் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் 9:30 மணியில் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களை எஸ்டிபிஐ மாநில செயலாளர் அமீர் அம்ஷா, எஸ்டிபிஐ வடசென்னை மாவட்ட தலைவர் காஜா மொய்தீன், INTJ தலைவர் திரு MS பாக்கர், முஸ்லீம் மக்கள் தொண்டு இயக்க தலைவர் திரு அப்போலோ ஹனீபா, மாநில தலைவர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா திரு முகமது இஸ்மாயில், பொது செயலாளர் தேசிய தவ்ஹீத் பேரவை திரு AS அலாவுதீன், இந்திய தேசிய லீக் தலைவர் திரு கோனிகா பசீர், திரு சம்சா ஷேக், திரு நிஜாமுதீன் XMLA, திரு உஸ்மான்கான் அலி, திரு நசருதீன், திரு சர்வேஸ் ரசாதி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஆர்ப்பாட்டர்களுக்கு கலந்து செல்ல உடன்பாடு ஏற்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் ஆர்ப்பாட்டர்கள் கலந்து செல்லாமல் தொடர்ந்து கோஷமிட்டவாறு 20 முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள். 15/2/2020 முழுவதும் கண்ணன் ரவுண்டாவில் இஸ்லாம் அமைப்பைச் சேர்ந்த பெண்களும் ஆண்களும் அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் சென்னை பெருநகர் காவல் ஆணையாளர்கள் மீண்டும் இரவில் இஸ்லாமிய கூட்டமைப்பினை காவல் ஆணையத்தில் கலந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இக்கூட்டத்தில் இஸ்லாமிய அமைப்பினர் தங்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்து பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமலும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமெனவும் காவல்துறை அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் இஸ்லாமிய அமைப்பின் தலைவர்கள் தங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் வன்முறையில் ஈடுபடாமல் சட்டத்திற்குட்பட்டு நடக்க வேண்டுமெனவும் சென்னை பெருநகர் காவல் ஆணையர் அவர்கள் வலியுறுத்தினர். மேற்படி கலந்தாய்வுக் கூட்டம் முடிந்தவுடன் இரவு மீண்டும் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் 14/2/2020 வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானில் அருகில் சிஏவுக்கு எதிரான போராட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தில் உயிரிழந்த நபருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி மீண்டும் பேட்டியளித்தனர். மற்றும் 3வது நாளாக 16/2/2020 தொடர்ந்து போராட்டத்தில் இன்றைக்கு AITUC மருத்துவ நிச்சயம் திருமதி சாந்தி, கூடங்குளம் அனுமன் உலக எதிர்ப்பாளர் திரு உதயகுமார் அவர்களும், திரு மன்சூர் அலிகான் மற்றும் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் மற்றும் திருமதி காயத்ரி கால்நடை ஆகியோர் ஆதரவு அளித்துள்ளனர். அதே நேரத்தில் வண்ணாரப்பேட்டை அனைத்து இஸ்லாமிய ஜமாத்துக்கள் கூட்டமின் சார்பில் அந்த தலைவர் திரு லத்தீப் தலைமையில் மான்கள் மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கின்றார்கள். அதேபோல 16/2/2020 என்னுடைய இல்லத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் மற்றும் அக்கட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு நிர்வாகிகள் என்னை சந்தித்து கோரிக்கை மனுவும் அளித்திருக்கின்றார்கள். இன்று 17/2/2020 காலை 9 மேற்படி இடத்தில் சுமார் 75 பெண்கள் உட்பட 150 நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் அசம்பாவம் ஏதும் நடக்காமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் தமிழகத்தில் இதற்கு முன்பு பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது குறித்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம் நடைபெற்றது. அதில் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் முழு பாதுகாப்பு அளித்தார்கள். இதுவரை எந்த ஒரு அசம்பாவம் இல்லாமல் இன்றைக்கு அந்த ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அனைத்துமே நடைபெற்று முடிந்திருக்கின்றன. ஆனால் வேண்டுமென்றே சில சக்திகள் தூண்டியதின் பேரிலே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஆகவே பொய் பிரச்சாரங்களிலும் விசம செயலிலும் புறம் தள்ளிவிட்டு சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற இஸ்லாமிய சகோதர சகையில் ஒத்துழைக்க வேண்டும் என்று
கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் எந்த ஒரு சிறுபான்மை சகோதர சகோதரிகளுக்கு எதிரான எந்த ஒரு செயலையும் மாண்பு அம்மாவின் அரசு அனுமதிக்காது என்பதையும், மாண்பு அம்மா அரசு சிறுபான்மையின மக்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக அரணாக விளங்கும் என்பதையும் இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே முதலமைச்சர் தந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.